வணக்கம். மைசார் எக்ஸ்பீரியன்ஸ் சேனலுக்காக கதிரவேல். இந்த வீடியோவில் வந்து நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது செக் பண்ண போகிறோம். அதாவது 11 மே 2020, அதில் வந்து என்ன ஸ்டாக் வாட்ச் பண்ணணும், மார்க்கெட்டுடைய போக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ லாஸ்ட்டு ட்ரேடிங் சீசன் வந்து 8ஆம் தேதி நடந்துச்சு. 8ஆம் தேதியில் பார்த்திங்கன்னா எஃப்ஐ வந்து உள்ளே ஃபுல்லாக என்டர் ஆகியிருக்காங்க. 1724 கோடி நம்ம அதுக்கு முன்னாடி நாள் செக் பண்ணியிருந்தோம். கண்டினியூஸாக 3 டேஸ் வந்து எஃப்ஐ வெளியே போயிட்டே தான் இருந்தாங்க, டிஐ மட்டும்தான் வந்து உள்ளிருந்தாங்க. இப்போ லாஸ்ட் டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எஃப்ஐ வந்து ஃபுல்லாக உள்ளே வந்திருக்காங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா டிஐ அப்படியே ஆப்போசிட்டில் வந்து டிஐ வந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் போகணுன்னு வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் எஸ்டிஎக்ஸ் நிஃப்டியும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ பாசிட்டிவ் தான் காமிச்சிருக்கு. ஸோ மண்டே மார்னிங்லேயும் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் ராலி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ப்ளஸ் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இந்தியா விக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாலடிலிட்டி இண்டெக்ஸ், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மைனு கம்மியாக இருக்குது. வாலடிலிட்டி இண்டெக்ஸ் கம்மியாக நம்மளுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அதிகமாக இருக்கும். ஸோ மண்டே மார்னிங் பொறுத்தவரைக்கும் எஃப்ஐ மாஸ் என்ட்ரி கொடுத்ததுனால பாசிட்டிவ் ரேலி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ நிஃப்டி செக் பண்ணிக்கலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாகவே டெய்லியுமே என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிட்டு கண்டினியூஸாக பாருங்கள். கேப் அப் ஆகி இங்கே ஆகட்டும், இங்கே பாருங்கள், இங்கே கேப் அப் ஆச்சு, கேப் டவுன் ஆச்சு, இங்கே ஃபஸ்ட்டு கேப் அப் ஆச்சு, கேப் அப் ஆகி கீழே டவுன் வந்துச்சு, மறுபடியும் கேப் அப் ஆச்சு, மறுபடியும் கீழே வந்துச்சு, இங்கே மறுபடியும் அடுத்த நாள் இங்கே வந்து கேப் அப் ஆச்சு, இப்போ கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ என்னென்னா, இது வந்து மேலே வந்து ஹோல்ட் ஆக முடியல. எவ்வளோ தான் மார்க்கெட் எதுக்காக மேலே போகுது அப்படின்னா, மார்க்கெட் நியூஸ்க்காக தான் போகுது. மார்க்கெட் வந்து மேலே போகுது, எவ்வளோ தான் நியூஸ் வந்து மார்க்கெட்டை மேலே தூக்கினாலும் மேலே வந்து ஹோல்ட் ஆக முடியல. இந்த 9250, இப்போ நான் வந்து லைன் வந்துருக்கு பார்த்திங்களா, இந்த லைனு, இந்த ஹரிசாண்டல் லைனு, இந்த லைன் நேர் பார்த்திங்கன்னா 9250 ஒரு சப்போர்ட் ரேஞ்சாகவே இருக்கு உங்களுக்கு. இதுக்கு கீழே பிரேக் எடுத்து க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக டவுன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம முக்கியமான நியூஸ் எது இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது லாஸ்ட்டாக ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் பார்த்திங்கன்னா நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட் இருந்தாலும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதை மட்டும் செக் பண்ணிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் ரிசல்ட் வந்திருக்கு. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு, 26 crores வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. அதே சமயம் இன்கமும் பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி அசட் மேனேஜ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து செல் சைடில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஐசிசி பேங்க்கு தான் நமக்கு முக்கியமாக மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஸ்டாக்கு. ஐசிசி பேங்க்குடைய ரிசல்ட் வந்திருக்கு. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம்னா 969 கோடி ப்ராஃபிட் இருந்திருக்கு. இப்போ பாருங்கள் 1221 கோடி ப்ராஃபிட்டு. ஸோ ப்ராஃபிட் நல்லா ரைஸ் ஆகிருக்குன்னு சொல்லி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி அசட் பர்ஃபார்மிங் நான் பர்ஃபார்மிங் அசட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஸோ இது ரெண்டுமே ஒரு பாசிட்டிவ் நியூஸ் ஃபார் ஐசிசி பேங்க்கு. ஸோ ஐசிசி பேங்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம பை சைடில் கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அது ஸ்டாக்கே அனலைஸ் பண்ணிடலாம் நம்ம இப்போது. இப்போ ஐசிசி பேங்க் பொறுத்த வரைக்கும் 1 hour கேன் வச்சுருக்கேன் நான் பாருங்கள், ஆல்ரெடி ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஐசிசி பேங்க் பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட் வந்து 34-35 அந்த ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த 34-37 பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. நான் வந்து இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துருக்குங்களா, அதுக்கு முன்னாடி பாருங்கள் இந்த இடத்துல நல்லா கன்சல்ட் ஆகிட்டு மார்க்கெட் மேலே அப்போ தான் இருக்குது. எகெயின் இந்த இடத்துல பாருங்கள், இங்கே கன்சல்ட் ஆகிட்டு மார்க்கெட் அப்போ தான் இருக்குது. ஸோ எகெயின் இங்கேயும் கன்சல்ட் ஆகிட்டு மார்க்கெட் அப்போ தான் இருக்குது. அதே சமயம் பாருங்கள், உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல பாருங்கள் மறுபடியும் இந்த இடத்துல வந்து, அதாவது 24-4 அது அப்போவும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் அப்பு தான் இருக்குது. அதே மாதிரி 13-4 அந்த இடத்துலேருந்து மார்க்கெட் அப்பு தான் இருக்குது. நல்ல ஒரு சப்போர்ட் ஜோனாக வந்து இது இருக்குது, உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகணும்னு வாய்ப்பு இருக்கும். நம்ம ஐசிசி பேங்க் பொறுத்த வரைக்கும் இது பாசிட்டிவாக வந்து மார்க்கெட் எடுத்துருச்சு அப்படின்னா 334 வந்து சப்போர்ட், அந்த 330 ஜோனை வந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் போகும். இன்கேஸ் மார்க்கெட் வந்து 330 பிரேக் எடுச்சுன்னா நம்ம வந்து செல் சைடில் போகலாம். இதெல்லாமே வந்து நம்ம 9:30 அப்புறம் தான் பண்ணணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க. 9:30 அப்புறம் வந்து வாட்ச் பண்ணுங்கள். கீழே பிரேக் எடுத்துருந்துச்சுன்னா செல் சைடில் போகலாம், மேலே பிரேக் எடுத்துருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பை சைடில் போகலாம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா குருடாயில் 1 செகண்ட் நம்ம மறுபடியும் ஸ்டாக்கை செக் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு ஸ்ரீ சிமெண்ட் வந்து ரிசல்ட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க, அதில் நம்ம குறிப்பிடத்தக்க கம்பெனி மட்டும் பார்க்குறோம். ஸ்ரீ சிமெண்ட் வந்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா அவங்களும் அப்படி தான் பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்ரீ சிமெண்ட் வந்து நீங்கள் பை சைடில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதே மாதிரி எஸ்பிஐ கார்ட்ஸ் வந்து மெயினாக வந்து ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு
நல்லா லாஸ் கொடுத்துருக்காங்க, பெரிய லாஸ். அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 249 crores வந்து ப்ராஃபிட் இருந்திருக்கு, இப்போ பார்த்தீங்கன்னா 84 crores தான் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ பெரிய லாஸ் இது. ஸோ எஸ்பிஐ கார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கேப் டவுன் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து செல் சைடில் போகலாம் நம்ம, ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெயினாக வந்து மார்க்கெட்டில் நம்ம பார்க்க வேண்டிய நியூஸ், இன்னொரு நியூஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா, ஐடிசி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், ஐடிஸ் நம்மளுடைய ஃபேவரட் கம்பெனி, ஆல்ரெடி ஹோல்டிங் வச்சுருக்கோம் நம்ம. 145 rupees வாங்கி வச்சுருந்தோம், இப்போ பார்த்தீங்கன்னா 158 இருக்குது. ஆல்ரெடி அது 190 வரைக்கும் மேலே போயிட்டு இப்போ கீழே வந்திருக்கு. லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் பார்த்தீங்கன்னா பெரிய ஃபால் ஆச்சு மார்க்கெட்டு. ஐடிசி வந்து எதனால் ஃபால் ஆச்சு அப்படின்னா, கவர்மெண்ட் வந்து அவங்ககிட்ட வச்சுக்கிற ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுறாங்க. எதுக்காக அவங்க செல் பண்ணாங்கன்னா, ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக வந்து அவங்க கம்பெனி அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து டைரெக்டாக நிறைய கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நிறைய மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. த்ரூ அதாவது எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, த்ரூ எல்ஐசி மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, த்ரூ யூடிஐன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த யூடிஐ மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, த்ரூ டைரெக்டாக பிரசிடென்ட் மூலமாக டைரெக்டாக வந்து அவங்க ஓன்டு கம்பெனி வச்சுருப்பாங்க, அதை மூலமாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் எஸ்யூயூவி அந்த மெத்தட் ரூம் மெத்தட் இருக்கு உங்களுக்கு, அந்த மெத்தடில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நிறைய மெத்தட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஸ்டாக்ஸை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போது ஐடிசியில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் தான் வச்சுருந்தாங்க, நியர்லி ஒரு 4% என்னவோ வச்சுருக்காங்க நினைக்கிறேன், அதை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க செல் பண்ணுறாங்க தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ இது வந்து கண்டினியூஸாக இம்பாக்ட் ஏற்படுது மார்க்கெட்டில். ஐடிசி வந்து மறுபடியும் ஃபர்தராக வந்து இது இம்பாக்ட் ஏற்படுத்துச்சுன்னா மறுதராக ஃபால் ஆகும். ஃபால் ஆச்சுன்னா நமக்கு சப்போர்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடுத்து வந்து இந்த சப்போர்ட் தான் இருக்குது உங்களுக்கு. 140 ஐடிசிக்கு வந்து சப்போர்ட் பார்த்திங்கன்னா 140 தான் இருக்குது. ஸோ அது வரைக்கும் ஃபாலாக இருக்கணும்னு வாய்ப்பு இருக்கும் நம்மளுக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆக்சிஸ் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க்லேயும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஸ்டாக் வச்சுருந்தாங்க, அந்த ஸ்டாக்கை வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஃபர்தராக ஆக்சிஸ் பேங்க்கும் வந்து ஃபாலாக இருக்கணும்னு வாய்ப்பு நம்மளுக்கு இருக்குது. சப்போர்ட் பார்த்துடலாம், இதுதான் சப்போர்ட். ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் இதுதான் சப்போர்ட்டு. ஏன்னு கேட்டால் இப்போ கரெக்டாக இங்கேருந்து பாருங்கள், அதாவது 380 வச்சுக்கலாம் நம்ம, அந்த 3 points ரெடியூஸ் பண்ணி 380 வச்சுக்கலாம். 380 வந்து சப்போர்ட் லைனு, அதே சப்போர்ட் வந்து இங்கே எடுத்துருக்கு, அதே சப்போர்ட் ஜோன் பாருங்கள் இந்த இடத்துல எடுத்துருக்கு பாருங்கள், இங்கே 380 அதே இடத்த வந்து இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருக்கு. ஸோ இது ஒரு சப்போர்ட் ஜோனாக உங்களுக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகும். பிலோ 380 வந்து கண்டிப்பாக ஆக்சிஸ் பேங்க் வந்து வீக்கு தான், செல் சைடில் தான் போகணும்னு வாய்ப்பு இருக்கும் உங்களுக்கு. கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிங்க ஆக்சிஸ் பேங்க் ஈவினிங்க. அடுத்து நம்ம வந்து க்ரூட் ஆயில் செக் பண்ணிடலாம். நம்ம க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இப்போ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 1857 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. கண்டினியூஸாக வந்து அந்த ஒரு ரேஞ்சிலேயே மார்க்கெட் இருக்குது. அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த ட்ரா பண்ணி வச்சுருக்க லைன் பாருங்கள், 1800. இந்த 1800 வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்குது. ஃபர்தராக பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே வந்து ஒரு ட்ரேடிங் செஷனில் ஒரு 2 hours வந்து கீழே ஹோல்ட் ஆகுது அப்படின்னா செல் சைடில் போயிடும், இல்லை அப்படின்னா உங்களுக்கு மார்க்கெட் வந்து எகைன் மறுபடியும் பை சைடில் போகணும் தான் வாய்ப்பு இருக்குது. இது வந்து ஒரு உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் போன்லேயே மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஒரு அப் போகிறது ஒரு டவுன் வர்றது, இங்கே பாருங்க இது ஒரு அப் போகிறது ஒரு டவுன் வர்றது இப்படியே தான் இருக்குது மார்க்கெட்டு. ஸோ எகைன் வந்து 1800 பிரேக் பண்ணி கீழே போச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபர்தராக ஒரு பெரிய ஃபாலாக இருக்கணும் வாய்ப்பு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அந்த 1800 அப்படிங்கிற ரேஞ்சை வந்து ஒரு நல்ல ரேஞ்சாக வந்து வச்சுக்கலாம் நம்ம. அடுத்தது பார்த்திங்கன்னா சில்வர் மினி. சில்வர் மினி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போது லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் வந்து பாசிட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. அதுவும் பாருங்கள் ஒரு நல்ல சப்போர்ட் ஜோனில் தான் இருக்குது. இந்த சப்போர்ட் ஜோன்னு பார்த்தோம்னா 43550, இந்த 43550 அப்படிங்கிற அந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து மார்க்கெட் போகுது அப்படின்னா உனி அடுத்து வந்து ஃபால் ஆகும். அப்படி இல்லைன்னா அந்த 43550 அந்த ரேஞ்சை சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து மேலே ரைஸாக இருக்கணும்னு வாய்ப்பு வந்து உங்களுக்கு இருக்கும். அடுத்து நிஃப்டி நம்ம சொல்லிட்டு ஆல்ரெடி 9250 அந்த ரேஞ்சுங்கிறது வந்து ஒரு சப்போர்ட் ஜோன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த சப்போர்ட் ஜோன்லேயே மேலே கீழே இருக்குது. கேப் அப் ஆச்சுன்னா கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். 15 minutes கேண்டில் அதில் 1 hour கேண்டில் வந்து மேலே பிரேக் எடுத்தால் மட்டும் பை சைடில் போங்க, இல்லைனா செல் சைடில் போங்க. அவ்வளோ எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாச்சு. ஓகே லாஸ்ட்டாக இப்போ வந்து நம்ம கன்சல்டேட் பண்ணிடலாம். நிஃப்டி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் போகிறக்குன்ன வாய்ப்பு இருக்குது. அதுக்கு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஃபண்டு வந்து அதாவது டெப்ட்டு கவர்மெண்ட் வந்து டெப்ட்டை வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. அந்த நியூஸ்க்கு வந்து கண்டிப்பாக மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ரேலி போகிறக்குன்ன வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி ஐடிசி ஆக்சிஸ் பேங்க் ரெண்டில் இருக்கிற ஸ்டாக்கை வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெண்டு ஸ்டாக்